கைஸ் அண்ட் டெவான் கான்வே ஐபிஎல் டூ தௌசண்ட் ப்ளே பண்ணுவாரா இல்லையா அண்ட் ஒரு பெரிய கொஷனாக பார்த்தா எழுந்திருக்குன்னே சொல்லணும் அண்ட் அவர் ரூல் அவுட் கூட வாய்ப்பு இருக்குன்றாங்க அது ஃபேஃப் நியூஸாக அண்ட் ரியல் நியூஸாக அந்த எல்லாம் வீடியோ படத்தில் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் ராக் ஸ்டார் ரவீந்திர ஜடேஜாவோட லேட்டஸ்ட் இன்ஜூரி அப்படினு பார்த்தா வந்திருக்கு அண்ட் அதை பற்றி வீடியோ படத்தில் பார்க்கலாம் அப்போ வீடியோ லைக்னா லைக் கொடுங்க அண்ட் எல்லோ தமிழ் நீங்கள் போஸ்ட் ஆனிங்கன்னா அதை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் இப்போ வாங்க கைஸ் வீடியோ கால போகலாம் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் நம்மளோட சார் ரவீந்திர ஜடேஜாவோட இன்ஜூரி அப்படின்னு பற்றி பார்க்கலாம் அண்ட் ஜடேஜாவை பொறுத்தவரையுமா அண்ட் ரீசெண்டாக பார்த்தினா ஒரு பிக்சரை பார்த்தினா ஒரு இது பண்ணி தரி என்சிஎல் இருக்கிற மாரி அண்ட் அந்த பிக்சரில் பொறுத்தவரையும் அண்ட் ஜெட்டு பார்த்தினா எதுக்கு என்சிஎல் இருக்காரு ஒரு பெரிய கொஸ்டின் நம்ம எல்லாருக்குமே இருந்துச்சு தான் சொல்லணும் அண்ட் ஏன்னா அந்த ஜெட்டுக்கு பெருசாக இன்ஜூரி இருக்க மாரி அந்த எந்த ஒரு நியூஸுமே பார்த்தினா ரிப்போர்ட் பண்ணல அண்ட் இருந்தாலுமே பார்த்தினா அந்த ஜெட்டுக்கு ஒரு இன்ஜூரி இருக்குங்க அண்ட் அதன் காரணமாக தான் ஒரு என்சிஎல் பார்த்தினா இருந்திருக்காரு ஆனால் இப்போ பார்த்தா பார்த்தினா ஜெட்டு பார்த்தா என்சிஎல் இல்லைங்க அண்ட் ஜெட்டு பார்த்தா என்சிஎல் வீட்டு பார்த்தா கிளம்பிட்டார் அண்ட் ரீசெண்டாக உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்குமா அந்த ராமன் கோயில் ஓப்பன் பண்ணாங்களா அண்ட் அதுக்கு பார்த்தினா ஜெட்டு பார்த்தினா அந்த இவெண்ட் அட்டன் பண்ணியிருந்தாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல்

அண்ட் அடுத்தது என்ன நியூஸ் கேட்டீங்கன்னா அந்த டெவான் கான்வே ஐபிஎஃபன் டுவெண்ட்டி ஃபோர் ப்ளே பண்ணுறதே டவுட்ஃபுல் என்ற மாரி நியூஸ் பார்த்தோன்னா வந்துருக்குங்க அண்ட் அது ஃபேக் நியூஸாண்டு இல்லைனா ரியல் நியூஸ் அப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க சோஷியல் மீடியாவில் அண்ட் அதுக்கெல்லாதான் இந்த வீடியோவில் பார்த்தோம்னா ஆன்சர் பார்க்க போகிறோம் அண்டு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அண்ட் டெவான் கான்வியை பொறுத்தவரையும் அண்ட் அவர் எந்த ஒரு இன்ஜூரி காரமும் பார்த்தோம்னா ரூல் அவுட் செய்யப்படலாம்ங்க அந்த நியூஸ்லாண்டு டூரில் அண்ட் அவருக்கு பார்த்தினா கோவிட் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்திருக்கு அண்டு அதன காரணமாக தான் அவர் அஞ்சாவது டி ட்வெண்ட்டி மேட்ச்லேருந்து பார்த்தினா அண்ட் டெவான் காணவியைக்கு பதில் பார்த்தோன்னா ரச்சின் ரவீந்திராவை பார்த்தோம்னா ஸ்குவாடில் பார்த்தோன்னா ஆட் பண்ணியிருந்தாங்க நியூசிலாண்டு கிரிக்கெட் போல அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டெவான் கான்வே பொறுத்த வரையும் அந்த ரீசென்ட் டைம்ஸில் அவரோட ஃபார்மை பொறுத்த வரையும் அண்ட் ஸ்லைட்லி பார்த்தா டவுனாக இருக்குன்னு சொல்லுங்கள் அவரால் அந்த அளவு ஃபார்ம் ஒன்ஸ் பார்த்தா கொடுக்க முடியல அண்ட் டெவான் கார்த்தவே பொறுத்த வரையும் அந்த ஐபிஎல் நல்லாவே பண்ணியிருந்தாரு அண்ட் அதுக்கப்புறம் பெருசாக இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அவர்கிட்ட இருந்து வரல அண்ட் அந்த இங்கிலாந்து அகன்ஸாக பார்த்தா ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ கிட்ட பார்த்தா அடிப்பார் அண்ட் அதுக்கப்புறம் அந்த வேர்ல்டு கப்பில் ஃபஸ்ட்டு மேட்சில் என்ன தான் நல்லா விளையாடி அண்ட் அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து பெருசாக இந்த ஒரு பர்ஃபார்மன்ஸும் பார்த்தா வரதான் சொல்லணும் அண்ட் அப்படிப்பட்ட டெவான் கான்வியூக்கு பார்த்தா அண்ட் ஒரு பிரேக் கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க என்னை பொறுத்த வரையும் அண்ட் ஒரு ரெஸ்ட் ஒரு பத்து நாளைக்கு கிட்ட அவருக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு அந்த ஒரு சீரியஸ்ல அவர் உட்கார வச்சு அண்ட் அவர் ஃப்ரெஷ்ஷா பார்த்தா திரும்ப வந்தாருன்னா அவர்கிட்ட வந்து பார்த்தா ரன்ஸ் நிறைய பார்த்தா நம்ம எதிர்பார்க்கலாம் அண்ட் டெவான் கார்னி பொறுத்த வரைக்கும் ஒரு பிரேக் பார்த்தீங்கன்னா முக்கியம் தான் சொல்லணும் அண்ட் அதுக்குள்ள அண்ட் நிறைய பேர் இருக்காங்க அண்ட் உருட்டு அண்ட் கலப்பி விட்டாங்க சொல்லுங்க கைஸ் அண்ட் டெவான் கார்னி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அண்ட் ஐபி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விளையாட மாட்டாரு அவருக்கு கோவிட் பார்த்தா பாசிட்டிவ் இருக்கின்ற மாதிரி பார்த்தா ஒரு இன்ஜூரி வந்திருக்கு அண்ட் அந்த மாதிரி ரூமர்ஸ் பார்த்தா கலப்பி விட்டாங்க அண்ட் டோட்டலா பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபேக் நியூஸ் தான் சொல்லணும் அண்ட் யாருமே அந்த நியூஸ் நம்ம பார்த்தீங்கன்னா டெவான் கார்னி நிச்சயமா